வெல்கம் டு சென்டமணி இன் மேக்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடரில் விடுபட்ட சரியான எழுத்தை காண்க. அல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, UBIPW கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடையில உள்ள எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பிக்கும் ஐக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் லெட்டர்ஸ் தாண்டி ஐ வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஐக்கும் பிக்கும் எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் லெட்டர் தாண்டி அடுத்த பி வந்துடுச்சு. ஸோ அடுத்த பிலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் லெட்டர் தாண்டி டபிள்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ டபிள்யூலேருந்து எத்தனை லெட்டர் தாண்டணும், சிக்ஸ் லெட்டர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்போ ஆப்ஷன் சரி, ஆன்சர் டி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பின்வரும் தொடரை பூர்த்தி செய்க. இந்த தொடரில் லெட்டர்ஸை வந்து ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு அவங்கள ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அடுத்தது லெட்டர்ஸ் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆர்டரில் கிடச்சிருக்கு, எத்தனை லெட்டர் தாண்டி பிக்கும் ஹச்சுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை நம்ம ஈஸியாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அல்ஃபாபெட்ஸ் எழுதிக்கோங்க, எழுதாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ பிக்கும் ஹச்சுக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர்ஸ் தாண்டி ஹச் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து சீலேருந்து எத்தனை லெட்டர் தாண்டி இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஐ. ஸோ அதுவும் கரெக்டாக ஃபைவ் லெட்டர் தாண்டி தான் ஐ கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்லேருந்து 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர் தாண்டினோடனே என்ன கிடச்சிருக்கு, எல். அப்போ கரெக்டாக எத்தனை எத்தனை லெட்டர்ஸ் போகுது, ஃபைவ் லெட்டர்ஸ் தான் போகுது. ஜியோ வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஜிக்கு அடுத்து எம். அப்போ கரெக்டாக எத்தனை லெட்டர்ஸ் தாண்டி போயிடுக்க, ஃபைவ் லெட்டர்ஸ் தாண்டி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எண்ணுக்கு கண்டுபிடிக்கணும், எண்ணிலேருந்து ஃபைவ் லெட்டர் தாண்டணும். 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர் தாண்டினோன்னு என்ன கிடைக்குது, டி. அப்போ டீன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்பப்போ எழுதிடலாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்து ஓ பாருங்கள், ஓலேருந்து ஃபைவ் லெட்டர். 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர் தாண்டினோன்னு என்ன கிடைக்குது, யூ. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து ஃபைவ் லெட்டர். 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர் தோணோன்னு என்ன கிடைக்குது, எக்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து க்யூ கொடுத்துருக்காங்க, க்யூலேருந்து ஃபைவ் லெட்டர். 1, 2, 3, 4, 5 ஃபைவ் லெட்டர் தோணா என்ன கிடைக்குது, டபிள்யூ. ஓகே? ஸோ நான் எதுக்காக அப்பப்போ ஒவ்வொரு லெட்டர் முடித்தோன்னு எழுத சொன்னேன்னா, நம்ம இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எழுதுவோம் அப்படின்னு யோசித்தா என்ன எழுதுவோம்னா TUVW எழுதிடுவோம். ஸோ ஆனால் நமக்கு கிடச்சிருக்குது TUXW. ஓகேவா? இதுக்காக மட்டும்தான் அப்பப்போ முடிக்கிறப்பயே நம்ம வந்து எழுதிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது, TUXW. ஸோ டி இருக்குது, யூ இருக்குது, எக்ஸ் இருக்குது, டபிள்யூ இருக்குது. நிறைய பேர் கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறப்ப தப்பாக பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, பாய். க்வெஸ்சன் பாருங்கள், 64² - 36² = 20 × x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 64² - 36² = 20 × x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது a² - b² அப்போ a + b 64 + 36 ஒரு தடவை குட்டிக்கிறேன், ஒரு தடவை கழிச்சுக்கிறேன். ஓகேவா? = 20 × x. அடுத்து இது ரெண்டே கூட்டினா என்ன வரும், 100 × இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணேன்னா என்ன கிடைக்குது எனக்கு, எனக்கு என்ன கிடைக்குது, 28 = 20 × x. எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ 20 இந்த சைட் கொண்டு வரேன், 28 / 20 00 அடி ஆகிடும், 1, 2 = 5, 2 சார். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 28 ஃபைவே மல்டிப்ளை பண்ணால் 140, தட்ஸ் ஆல்.